வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. வெயில் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 7 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. புதிய நாடாளுமன்றம் கட்டிட திறப்பு விழாவையொட்டி 75 ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிடப்படும் என மத்திய நிதியமைச்சகம் தகவல். KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களின் சென்னை அண்ணா நகர் இல்லத்திற்கு மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் BK சேகர் பாபு அவர்கள் வருகை தந்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து மல்லசமுத்திரம் தெற்கு ஒன்றிய மகளிரணி ஆலோசனை கூட்டத்திற்கான அழைப்பிதழ் வழங்கினார். நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜாவில் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையத்தில் புதிதாக கட்டப்படும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைமை அலுவலக கட்டிடத்திற்கான பூமி பூஜையில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டார். உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்கள், AET தாளாளர் மோகன், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் சொந்தங்கள் கலந்து கொண்டனர். அத்தனூர் பேரூராட்சியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கொங்கு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஈரோடு தெற்கு மாவட்டம் பெருந்துறை நகரம் மற்றும் மத்திய ஒன்றிய கொங்குநாடு கலைக்குழு சார்பாக நடத்தும் வள்ளி கும்மி மற்றும் பெருஞ்சலங்கை ஆட்டம் அரங்கேற்ற விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். பால் கொள்முதல் விலையை உயர்த்தாவிடில் ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் முடங்க வாய்ப்புள்ளது என KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் அறிவித்தார். நாட்டிலேயே முதலாவது மின் ஆளுமை மாநிலம் கேரளா என அறிவித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.